சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்ததிகரிப்பால் தக்காளி உட்பட ஏறத்தாழ அனைத்து காய்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வழக்கமாக 5000 முதல் 6000 டன் காய்கறி தேவை உள்ளது. கடந்த ஒரு வாரமாக தக்காளி வரத்து அதிகமாக இருந்த நிலையில் இன்று மட்டும் 1100 டன் தக்காளி வந்து சேர்ந்துள்ளது. இதனால் தக்காளியின் விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் கத்திரிக்காய், முள்ளங்கி, சௌ சௌ, கோவக்காய், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளும் கிலோ 10 முதல் 20 ரூபாய் என்ற விலையில்தான் விற்பனை செய்யப்படுகிறது. முட்டைக்கோஸ், பூசணிக்காய், வாழைக்காய், வெள்ளரி ஆகியவை கிலோ 10 ரூபாய் வரை மட்டுமே விலை போகிறது. இந்நிலையில் தற்போது முருங்கை சீசன் இல்லாததால் சந்தையில் பம்பாய் முருங்கை விற்பனைக்கு உள்ளது. 1 கிலோ பம்பாய் முருங்கை 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படக்கூடிய நிலையில் இந்த விலை உயர்வு வரக்கூடிய ஜனவரி மாதம் வரை நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது. கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி மல்லிகைப்பூ விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. பனிப்பொழிவு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாள சந்தைக்கு வரக்கூடிய பூக்களின் அளவு குறை. முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்ததால் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ நேற்று 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 3500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பிச்சுப்பூவின் விலை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும், அரளிப்பூவின் விலை 300 ரூபாயிலிருந்து 800 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. சாமந்தி மற்றும் ரோஜா பூவின் விலை மாற்றமின்றி கிலோ 1 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி உட்பட ஏறத்தாழ அனைத்து காய்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வழக்கமாக 5000 முதல் 6000 டன் காய்கறி தேவை உள்ளது. கடந்த ஒரு வாரமாக தக்காளி வரத்து அதிகமாக இருந்த நிலையில் இன்று மட்டும் 1100 டன் தக்காளி வந்து சேர்ந்துள்ளது. இதனால் தக்காளியின் விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் கத்திரிக்காய், முள்ளங்கி, சௌ சௌ, கோவக்காய், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளும் கிலோ 10 முதல் 20 ரூபாய் என்ற விலையில்தான் விற்பனை செய்யப்படுகிறது. முட்டைக்கோஸ், பூசணிக்காய், வாழைக்காய், வெள்ளரி ஆகியவை கிலோ 10 ரூபாய் வரை மட்டுமே விலை போகிறது. இந்நிலையில் தற்போது முருங்கை சீசன் இல்லாததால் சந்தையில் பம்பாய் முருங்கை விற்பனைக்கு உள்ளது. 1 கிலோ பம்பாய் முருங்கை 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படக்கூடிய நிலையில் இந்த விலை உயர்வு வரக்கூடிய ஜனவரி மாதம் வரை நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது. கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி மல்லிகைப்பூ விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. பனிப்பொழிவு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாள சந்தைக்கு வரக்கூடிய பூக்களின் அளவு குறைந்ததால் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ நேற்று 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 3500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பிச்சுப்பூவின் விலை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும், அரளிப்பூவின் விலை 300 ரூபாயிலிருந்து 800 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. சாமந்தி மற்றும் ரோஜா பூவின் விலை மாற்றமின்றி கிலோ 1 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.